கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக சகலகலா வல்லவன் யாருன்னா சிம்பு தான் என்னுடைய படங்கள் பேசும் என்று விஜயன் சொல்லிவிட்டார் அஜித்தும் சொல்லிவிட்டார் இனிமேல் சிம்புவை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் வராது எதுக்குமே சிம்பு வந்து வெளியே வராமல் வாயத்திற்காம மௌனியாக இருக்கிறது நல்லதில்லை திலம்பரசனை நம்பி தான் அவங்க படம் போடுறாங்க ஹீராந்திரியா உஷாரியா அல்ல எப்போ ஒரு மனிதன் மதுவை தொடரதில்லையோ அவன் திருந்திவிட்ட மனிதன் ஆகிடுவான் எஸ் டி ஆர் சிலம்பரசன் இயக்குநர்களுடன் கன்சல்ட் பண்ணி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் வணக்கம் நேயர்களே நடிகர் சிம்பு இப்போது நட்சத்திர நடிகராக வலம் வருகிறார் மீண்டும் நம்பர் ஒன் ஆவதற்கு சிம்பு பாலை சுருட்டி கொண்டு கதையில் கவனம் செலுத்தி நடிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நடிகர் சிம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் பட உலகில் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக சகலகலா வல்லவன் யார்னா சிம்பு தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை நடிக்க தெரிந்தவர் பாடத் தெரிந்தவர் இசைமைக்கத் தெரிந்தவர் நடனமாட தெரிந்தவர் கதை திரைக்கதை வசனம் மொழியை இயக்க தெரிந்தவர் நடிக்கத் தெரிந்தவர் இத்தனை ஆற்றல்களும் கொண்டவர் சிம்பு அவருடைய இயக்கத்தில் மன்மதன் சூப்பர் ஹிட் படமாக வெளிவந்தது இதே திறமைகளை உள்ளடக்கியவர் கமலஹாசன் அவரும் முத்த காட்சிகள் அருவறுப்பான காட்சிகள் விவாகரத்து பல பெண்களுடன் தொடர்பு இப்படியாக அவருடைய மவுசை குறைச்சிக்கிட்டார் இதனால் கமலஹாசனுக்கு இப்போது பெண் ரசிகர்கள் எண்பது சதவீதம் பேர் இல்லை இருபது சதவீதம் பெண் ரசிகர்கள் தான் கமலஹாசனுக்கு இருக்கிறார்கள் என்னென்னா அவருடைய நடவடிக்கைகள் அதே மாதிரி தான் கமலஹாசனுக்கும் பலவீனம் இருந்தது அவருடைய படங்கள் ஓடவில்லை அதே போல் எஸ்டிஆர் சிலம்பரசனுக்கும் பலவீனங்கள் இருந்தது படம் ஓடவில்லை ஆனால் இப்போது அவர் மாநாடு படத்தின் மூலம் தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வைத்து கொண்டார் அது மட்டும் இல்லை பல நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு வசூலில் மாநாடு முன்னணியில் இருக்கிறது இதை சிம்பு தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் சிம்பு சிறுவுள்ளைத்தனத்தை மூட்டை கட்டி தூக்கி எரிய வேண்டும் அரபிக்கடலில் சிறுவுள்ளைத்தனமே இருக்கக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது இப்போ விஜய் அஜித் பேசுறதே இல்லை என்னுடைய படங்கள் பேசும் என்று விஜயும் சொல்லிவிட்டார் அஜித்தும் சொல்லிவிட்டார் எனவே விஜய் அஜித்தை போல சிம்பு மாற வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் படத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் சைட் ட்ராக்கு ஓட்டவே கூடாது பத்திரிகையாளரிடம் கூடுமான வரைக்கு பேட்டி கொடுக்காமல் இருப்பது நல்லது நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையிலேயே நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுவதற்கு பதிலாக உங்கள் படங்கள் பேச வேண்டும் இதை ஆரம்பத்திலேயே மணிரத்னன் சொல்வார் ஏங்க நீங்கள் வந்து பத்திரிகையாள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் பேசுவதில் அர்த்தம் இல்லை நான் செயல்பட்டு என்னுடைய படங்கள் பேச வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் மணிரத்னன் அதே மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதோடு சரி விஜய் லைட்டாக பேசிட்டு போயிடுவார் ஏன்னா என்ன பேசினாலும் அதில் குற்றம் கண்டுபிடிச்சி அதை ஒரு கான்ட்ரவர்சியாக்கி சர்ச்சைக்குரிய பேச்சாக்கி விடுவார்கள் பத்திரிகைக்காரர்கள் மீடியாக்காரர்கள் அது அவங்க வேலை எங்கள் வேலையும் அதான் அதுவும் தப்பு இல்லை ஆனால் இதையெல்லாம் தெரிந்துதான் தான் நடித்த படத்துக்கு கூட இசை வெளியீட்டு விழாக்களுக்கும் சரி ப்ரொமோஷனுக்கும் சரி வரவதை நிறுத்தி விட்டார் அஜித் இதெல்லாம் வர்றது நிறுத்தினதுக்கப்புறம் தான் அஜித்துடைய படங்கள் எக்கச்சக்கமாக போடிச்சு நேர்கொண்ட பார்வை ஓடினது காரணமே பத்திரிகைக்காரங்கிட்ட அவர் பேசுகிறனால தான் ரெண்டாவது ஒரு நடிகர் நடிகனாக இருக்க வேண்டும் தன்னுடைய படத்தை பார்க்க வர்றவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் மட்டும் அந்த நடிகர்களிடம் இருந்தால் போதும் இப்போ சமீபத்தில் ஒரு சிம்பு சொன்னது சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா நான் நிறைய தயாரிப்பாளர் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் இது மிகச்சரியான முடிவு ஏன்னா இன்வெஸ்ட் அவங்களுடைய சம்பளத்தை நீங்களே உயர்த்தி கொள்ளலாம் இல்லை கண்டிப்பாக தயாரிப்பாளரே உயர்த்தி கொள்வார்கள் இப்போது நான் யாருக்கும் பாக்கி கிடையாது பத்து படத்தில் கூட கான்ட்ரவர்சி ஏன் வந்துச்சுன்னா ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு எஸ்டிஆர் சிலம்பரசன் ஆரம்பத்தில் எனக்கு பதினஞ்சு நாள் போதுன்னாங்க அப்புறம் இருபத்தஞ்சி நாள் கேட்டாங்க கொடுத்துட்டேன் இப்போ மேலும் இருபத்தஞ்சு நாள் வேணும்னு கேட்குறாங்க அது மேலும் இருபத்தஞ்சு நாள் கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன் பத்து நாளுக்கு பேசின சம்பளத்தை இருபத்தஞ்சி நாளுக்கு நடித்து கொடுச்சாச்சு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மாநாடு படத்துக்கு உடம்பு வேற குறைச்சிட்டேன் இப்போ மறுபடியும் என்னை நடிக்க கூடறாங்க மறுபடியும் நான் இருபதுக்குள்ளே ஏற்றி ஆகணும் அது என்னால் முடிகிற சமாச்சாரமாக நீங்களே சொல்லுங்கள் எனவே தயாரிப்பாளர்களிடமும் தவறு இருக்கிறது நான் தவறு செஞ்சுருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னை விட தயாரிப்பாளர் அதிகமாக தவறு செய்து விட்டார்கள் மைக்கேல் ராய் இந்த நட்டம் நட்டம்னு இருக்காரு யாரால் நட்டம் ஏற்பட்டது மைக்கேல் ராயப்பனால்தான் நட்டம் ஏற்பட்டது இரநூத்தி இருபத்தஞ்சி தேட்டர்கள் புக் பண்ணார் மூணு நாள் ஓடிச்சு நாலரை நாள் அதுக்கான பணத்தை அவர் கெட்டில் அதனால் பதினைஞ்சி தேட்டர் குறைஞ்சி போச்சு பதினைஞ்சு தேட்டர்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு அதனால் அவர் அந்த அவருடைய படத்தை அவரே வசூலை கெடுத்து கொண்டாரே தவிர நான் கெடுத்துக்கொள்ளவே இல்லை என்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார் சிம்பு இதுவும் இல்லாமல் நான் இப்போது விரைவில் மைக்கேல் ராபயனுடன் நேரடியாக பேசி அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இனிமேல் சிம்புவை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் வராது நடிக்கிறோமா கதையில் கான்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணமா என்கிற வழியில்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சிம்பு அதை நிச்சயமாக வரவேற்கணும் ஒரு விஷயம் என்னதான் தாயார் தகப்பல் என்றாலும் டீராஜந்திர நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என்றாலும் உஷா ராஜந்திர நடிகை தயாரிப்பாளர் என்றாலும் அவங்க அப்பா அம்மா நேரடியாக சில பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் தீர்த்து கொள்வதற்கு முன்பாக டி ராஜேந்திரிடமும் கேட்டு நீங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அதை பின்னால் சொல்லுங்கள் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறது வைக்காதீங்க டீராஜந்திரி ஒன்று பேசுகிறது உஷாரேந்திரி ஒன்று பேசுகிறது அவங்க ஒரு பஞ்சாயத்தில் கலந்துக்கிறது எதுக்குமே சிம்பு வந்து வெளியே வராமல் திறக்காமல் மௌனியாக இருக்கிறது நல்லதல்ல ஏன்னால் கதாநாயகன் என்ற முறையில் எஸ்டிஆர் எங்களுடைய சிலம்பரசனை நம்பி தான் அவங்க பணம் போடுறாங்க டீராந்திரியோ உஷாரேந்திரியோ அல்ல இப்படிப்பட்ட சூழலில் கொஞ்சம் விளையாட்டுத் தினத்தை ஒதுக்கி விட்டு இல்லாட்டி ஓரம் தள்ளி விட்டு சீரியஸாக நடிப்பில் கவனம் செலுத்துங்கள் கொடுத்த சீட்டுகளுக்கு ஒழுங்காக ஷூட்டிங் அட்டன் பண்ணுங்க தேவைப்பட்டால் இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்துங்க அது வேண்டியது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது அழகாக இருக்கிறார் சிம்பு இதற்கு முன்னால விட இப்போ தான் அழகாக இருக்கிறார் சிம்பு இந்த அழகையும் யவ்வனத்தையும் இளமையும் வாலிப்பான உடலையும் மெயின்டைன் பண்ண வேண்டும் எஸ்டிஆர் சிலமரசன் அதான் முக்கியமான விஷயம் மறுபடியும் மானாவரியாக தின்னு போட்டு உடம்ப கூட்டினா நல்லா இருக்காது இப்போ சமீபத்தில் சொன்ன தகவல் என்னென்னா நான் அசைவம் சாப்பிடுவதில்லை மதுவை தொடுவதில்லை இதனால் என்னுடைய வெயிட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் சிலம்பரசன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எப்போ ஒரு மனிதன் மதுவை இல்லையோ அவன் திருந்தி விட்ட மனிதனாகிடுவான் அதே போல் அசைவம் சாப்பிடாம இருந்தாலே அவனுடைய மனசு மிருகமா இருக்காது அசைவம் சாப்பிட சாப்பிடத்தான் அவனுக்கு அந்த மிருக பலம் வரும் அது தேவையில்லை இப்போ நீங்கள் அசைவம் மாறிவிட்டீர்கள் டீ டோட்டலாக தண்ணி போடாமல் இருக்கீங்க இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போது கடிந்து யாரையும் நீங்கள் பேசுவதில்லை எனவே சிம்பு என்னுடைய உடன்பிறந்த சகோதர தம்பி என்று சொல்வதால் எனக்கு இந்த உரிமை இருக்கிறது ஏன்னா டி ராஜேந்தர் எப்படி சினிமாவில் இயக்குனர் ஆனார் அவரை எப்படி சினிமாவை விட்டு விரட்ட வேண்டும் என்று முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம் சதி செய்தாருங்கிறதுலாம் எனக்கு நல்லா தெரியும் இது ராஜேந்தருக்கும் தெரியும் எவ்வளவு அழுதார்கள் ரா என் பையன் படத்தை வெளிவர விடாமல் சதி செய்கிறார்கள் எல்லோருமே சதி செய்கிறாள்னு ராஜேந்திரம் உஷா அழுகையோ அழு அழுதாங்க இப்போது அந்த கெட்டு நேரம்லாம் போயிடுச்சு ஏழரை சனி போயிடுச்சு இப்போ நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதாவது பிரகாசமாக இருக்கிறது எஸ்டிஆர் சிலம்பரசனுடைய சினிமா ராஜபாட்டை அந்த ராஜபாட்டையில் அவர் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எஸ் டி ஆர் சிலம்பரசன் இயக்குநருடன் கன்சல்ட் பண்ணி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் அதுவும் நடிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் இப்படி செய்தால் சிம்பு நிச்சயமாக விஜய் அஜித் இடத்தில் இடம்பெறுவார் அது சந்தேகமே இல்லை இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்